ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு பயங்கரமான வார் டவுன் ஹால் 14 5v5 டோர்னமெண்ட், எஃப்சிசி டோர்னமெண்ட், பிஎஃப்இ இஸ்போர்ட்ஸ் வெர்சஸ் வட்டாங். பிஎஃப்இ இஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 14-14 அப்படின்னு ஜெயிச்சிருக்காங்க. 99% டிஸ்ட்ரிக்ஷன், ஆனால் வட்டாங் பண்ண 97.8. ஸோ இவங்க வந்து ஒரு பயங்கரமான வின்னுன்னு சொல்லணும். ஸோ டேரக்ட் நம்ம ஃபர்ஸ்ட் அட்டாக் போவோம். ஃபர்ஸ்ட் அட்டாக் பார்த்தீங்கன்னா, ஜாங் வி வட்டாங்லேருந்து நம்ம கார்னியோட பேஸ் அட்டாக் பண்ணியிருக்காரு. இவர் என்ன கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெக்கா ஸ்மாஷ், 5 ஹீலர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 ஐஸ் கோலம் கொண்டு வந்திருக்காரு. 2 ஐஸ் கோலம் வந்து டேங்க் பண்ணுறதுக்கு, மேபி இந்த ஈகிள் கிட்ட வந்து ஒரு டெஸ்லா ஃபார்ம் இருக்கும்னு எதிர்பார்க்குறாரு போல். ஸோ அந்த டெஸ்லா ஃபார்ம் வந்து இருக்கிற எல்லா ட்ரூப்ஸையும் டவுன் பண்ணிவிடும் அப்படின்றதுக்காக ஐஸ் கோலம் டேங்க் பண்ணுறது கொண்டு வராரு. இங்கே எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கிராண்ட் வார்டன் வாக் ஆரம்பிச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மினியான் வந்து ஒரு ஃபனல் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. கிங்கு பெக்கா எல்லாமே வந்து ஈகிள் கம்பார்ட்மெண்ட்டுக்கு தான் போக போதும், வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீலர் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாரு, ஆனால் இப்போ யூஸ் பண்ணிட்டு வேறு வழியே கிடையாது. ஏன்னா எக்ஸ்போ வந்து கிராண்ட் வார்டனை செம்ம அடி அடிச்சுட்டு இருந்துச்சுங்க. எங்கே இன்னும் ஒரு ஹீலர் இன்னும் ஹோல்ட் பண்ணி தான் வச்சிருக்காரு, எதுக்குன்னு தான் புரிய மாட்டேங்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் வால் பிரேக்கர், எங்கே கிங்கெலாம் எதுவுமே இல்லை. கிராண்ட் வார்டன் வச்சு அவர் ஆக்சுவலாக எக்ஸ்போவை டவுன் பண்ண பார்த்தாரு, ஆனால் அதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ரெண்டாவது ரேஜ் ஸ்பெல், ஏ 2 ரேஜ்பெல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா கிராண்ட் வார்டனும் அங்கே வந்து அவரோட கிராண்ட் வார்டனை அட்டாக் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஏர் டிஃபென்ஸும் டவுன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெக்கா குயின் 2 ஐஸ் கோலம் எல்லாமே என்ட்ரி கொடுக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே லாக் லான்ச்சர் வேறு யூஸ் பண்ணுறாரு. லாக் லான்ச்சர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 2 ஐஸ் கோலம் வந்து அங்கே டேங்க் பண்ணுறதுக்கு தான் வச்சுருந்தாரு. ஒரு டெஸ்லா ஃபார்மும் எக்ஸ்பெக்டட். ஸோ இது வந்து பயங்கரமாக அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் அடிக்கிற மாதிரி இருக்குது. அந்த பேஸ் வந்து ஏற்கனவே நிறைய தடவை அடித்த மாதிரி அவர் அடிச்சிட்ருக்காரு. ஸோ இங்கே பண்ணால் லாக் லான்ச்சர் வந்து அந்த 2 இன்ஃபர்னோ டவரையும் டவுன் பண்ணுமா, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு இன்ஃபர்னோ டவர் வந்து கண்டிப்பாக அந்த லாக் லான்ச்சர் கிட்டே டவுன் ஆகிடும். ஆனால் இன்னொன்று, அந்த வால் ஓப்பன் ஆனால் கூட போதும், ஒரு ஜம்ப் ஸ்பெல் வச்சிருக்காரு. வார்டனோட எபிலிட்டி பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் யூஸ் பண்ணல. இருந்த எல்லா சூப்பர் விசாஜும் காணுமே, என்ன இது சூப்பர் விசாஜ் எதுவுமே? ஓகே ஒரே ஒரு சூப்பர் விசாஜ், ஓகே 2 சூப்பர் விசாஜும் என்னவோ இருக்குது. இன்னும் ஒரு கிராண்ட் வார்டன் எபிலிட்டி யூஸ் பண்ணல. ஓகே நம்ம சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா தோ யூஸ் பண்ணுற அப்படின்ற மாதிரி போட்டுட்டாரு. கிங்கோட எபிலிட்டி யூஸ் ராயல் சாம்பியன் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் ஒரு நல்ல ஃபனல் கிரியேட் பண்ணிட்டே வந்தாச்சு. 3 ஃப்ரீ ஸ்பெல் போதுமா? சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்னோ, அதுக்கப்புறம் டவுன் ஹாலையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா இவர்கிட்ட இப்போ ரேஜ் ஸ்பெல் இல்லை. ரேஜ் ஸ்பெல்ல வந்து ஒரு ஸ்டார்டிங்லேயே கிராண்ட் வார்டனுக்கு 2 ரேஜ் போட்டார், இல்லைன்னா ஒரு ரேஜ் ஸ்பெல் வந்து இந்த டவுன் ஹால் கிட்ட யூஸ் பண்ணியிருப்பாரு. இன்னும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டார்கெட் இன்ஃபோனோ டவுனாகல, சிங்கிள் டார்கெட் இன்ஃபோனோ பக்கத்தில் ஒரு டார்னோட ட்ராப் குயினோட எபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எட்டி மைட்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த சிங்கிள் டார்கெட் இன்ஃபோனோ டவுன் பண்ணிடும். அதே மாதிரி வெளியில் வந்து ஒரு விசார்ட் 2 விச் எல்லாத்தையும் அப்படியே வைப் அவுட் பண்ணிட்டு வருது. ஸோ குயினோட எபிலிட்டியும் இருக்குது. ஒரு பயங்கரமான அட்டாக் பெக்கா ஸ்மாஷ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 ரேஜ் அவர் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணியும் இந்த பேஸை வந்து 3 ஸ்டார் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த பேஸ் வந்து இதுக்கு மேலே பிஎஃப்இ ஸ்போர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படியே நம்ம 2வது அட்டாக்கு போவோம். 2வது அட்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபோட பேஸ் எம் டப் அப்படின்றவர் வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குயின் சார்ஜ் டிராகன் ரைடர். எந்த ஆங்கிள்லேருந்து இவர் குயின் சார்ஜ் பண்ண போகிறாரு? இங்கே ஈகிள் இருக்குது, டவுன் ஹால் பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயும் இருக்கோ. அதே மாதிரி இங்கே ஒரு சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்னோ வேறு வச்சிருக்காரு. ஸோ ஒரு மினியான் வச்சு ஃபனல் கிரியேட் பண்ணிட்டுருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் காப்ளின், இங்கே ஒரு சூப்பர் காப்ளின். அப்போ கண்டிப்பாக குயின் சார்ஜ் வந்து ஈகிளுக்கு தான் நினைக்கிறேன். எஸ் அப்போது கிங்கை வந்து மேபி மல்டி டார்கெட் இன்ஃபர்னோக்கு அனுப்புவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ஒரு ஃபனல் கிரியேட் பண்ணிருக்காரு. ஆனால் இங்கே டெஸ்லா ஃபார்ம் ஏதாச்சும் வந்துச்சுன்னா குயின் பா சாரி கிங்கை பார்த்து ஜாலியாக வெளியே ரவுண்ட் அடிக்க போயிடும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ குயின் உள்ளே போயிடுமா? ஓகே குயின் வந்து கரெக்டாக உள்ளே போயிடுச்சு. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லாக் லான்ச்சர் வச்சிருக்காரு. லாக் லான்ச்சர் வந்து அப்படியே இந்த டைரக்ஷனில் அடித்தா இந்த சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்னோ டவுன் ஹால் எல்லாமே டேமேஜ் ஆகும்னு நினைக்கிறேன். எஸ் லாக் லான்ச்சர் தான் போட்டிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிங்கோ அவர் எதிர்பார்த்த மாதிரி அந்த மல்டி டார்கெட் இன்ஃபர்னோ கிட்ட தான் போகுது. எந்த ஒரு டெஸ்லா ஃபார்மும் இல்லை. ஸோ ஒரு ஹெட் ஹண்டர் அனுப்புகிறாரு, ஓடிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி ஒரு ரேஜ் ஸ்பெல்லும் போட்டுட்டாரு. ஏன்னா ஹெட் ஹண்டர் வரத்துக்குள்ளே குயினை வந்து அதை ஹிட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கே கிங்கோட எபிலிட்டி யூஸ், அதேமாதிரி ராயல் சாம்பியன் வந்து ஸ்கேட்டர் ஷாட்டை டவுன் பண்ணிட்டு ஒரு இன்விசிபிலிட்டி ஸ்பெல் வேறு வச்சுருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ரெட் பாம் ஒரு பிளாக் மைன் வேறு வந்துச்சு. நல்ல ஃப்ரீஸ், ஏன்னா அங்கேருந்து ஹெட் அண்டர்வியூ சேர்த்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாரு. ஆப்போனன்ட் ராயல் சாம்பியன் வர்சஸ் இவரோட ராயல் சாம்பியன், இவரோட ராயல் சாம்பியன் டவுன் ஆகிடுச்சு. இன்விசிபிலிட்டி ஸ்பெல் வந்து அவர் குயினுக்காக சேவ் பண்ணி வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே பேஸில் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃபென்ஸ் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் இந்த ஸ்கேட்டர் ஷாட் தான் இருக்குது.
ஒரு பயங்கரமான குயின் சார்ஜ் அட்டாக் கொண்டு வந்திருக்காரு இஎம் டூப் அப்படின்றவர். இன்னும் குயினோட எபிலிட்டி, அதுக்கப்புறம் ஒரு ரேஜ் ஸ்பெல். ஓகே இப்போ ரேஜ் போட்டிருக்காரு, இதை தவிர இன்னொரு ரேஜ் ஸ்பெல் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெட் ஹண்டர் வேற பேஸ்க்குள்ளே வந்தாச்சு, ஒரு ஃப்ரீஸ் போட்டு அங்கே இருந்த ஸ்கேட்டர் ஷாட் காலி பண்ணியாச்சு. வார்டன்ஸ் எபிலிட்டி யூஸ்டு, ஏன்னா அங்கே வந்து ஹெட் ஹண்டர் வந்து ஆப்போனன்ட் ராயல் சேம்பியன் அடிச்சிட்டு இருக்குது, குயினோட எபிலிட்டி வச்சு கண்டிப்பாக இந்த டவுன் ஹால் வந்து டவுன் ஆகிடும். ஆனால் இன்விசிபிலிட்டி ஸ்பெல் போட்டுருவாரா? ஆமாம், இன்விசிபிலிட்டி ஸ்பெல் வந்து யூஸ் பண்ணிட்டாரு. ஸோ இன்னொரு பக்கம் ரெண்டு டிராகன் ரைடர் அங்கே இருந்த ஏர் டிஃபென்ஸை தூக்கியாச்சு. குயினோட எபிலிட்டி கடைசியாக யூஸ் பண்ணுறாரு. குயினோட எபிலிட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்னர் ட்ராப்பில் மாட்டி அப்படியே அந்த பாய்சன் ஸ்பெல்லுக்குள்ளெலாம் இழுத்துடுச்சு. மூணு டிராகன் ரைடர், ஓகே ஹீலர் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஹீல் பண்ணிகிட்டே வருது. ஸோ ஒரு பயங்கரமான குயின் சார்ஜ் சொல்லணும், குயின் சார்ஜ் தான் இங்கே செம்ம மாஸ் காட்டுச்சு. இஎம் டப் பிஎஃப்இ ஸ்போர்ட்ஸ் ஓட கிளான்லேருந்து ஒரு பயங்கரமான குயின் சார்ஜ் டிராகன் ரைடர் அட்டாக். அப்படியே நம்ம தேர்ட் அட்டாக்கு போவோம். தேர்ட் அட்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம லான்ஸ்லோட்டாவோட பேஸ் ஃபேப் லான்ஷியா அப்படின்றவர் வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு. இவர் என்ன ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோன் ஹைட்ரா. ஓகே க்ளோன் போட்டால் இந்த டவுன் ஹால் இந்த சிங்கிள் காலியாகவும், ஆனால் ஸ்வீப்பர் பார்த்தீங்கன்னா வெளியே புஷ் பண்ணிகிட்டே இருக்கும். எனக்கு அதுதான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டவுன் ஹாலுக்கு பின்னாடி ஒரு டார்னோட ட்ராப்பும் எக்ஸ்பெக்ட் பண்ண தான், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒரு நல்ல ஃபனல் கிரியேட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஹைட்ரா, அதே மாதிரி வேணா ஹெட் ஹண்டர்ஸ் வந்து சிசிலேருந்து ஃபுல்லாக இருக்குது. அந்த ஹெட் ஹண்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இங்கே டிராகன்ஸ் வந்து டவுன் பண்ணியாச்சு. அடுத்தது பிளிம்ப் அனுப்புகிறாரு. ஸோ பிளிம்ப்பு வார்டனோட எபிலிட்டிலேருந்து ஈஸியாக டவுன் ஹால் ரீச் ஆகிடும். ஆனால் மெயின் என்னென்னா இங்கே க்ளோன் ஸ்பெல் வேலைக்காகுமா வேலைக்காக சொன்ன மாதிரி அங்கே ஒரு டார்னோட ட்ராப் நான் வந்து இந்த டவுன் ஹாலுக்கும் சிங்கிள் டாக் இன்ஃபனுக்கும் நடுவில் இருக்கும்னு எதிர்பார்த்தேன். க்ளோன் ஸ்பெல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரெடி போட்டுட்டாரா? ஓகே இன்னும் போடலை, இப்போ இப்போ தான் போடுறாரு. ரேஜ் ஸ்பெல், ஓகே ரேஜும் போட்டாச்சு. ஆனால் டவுன் ஹாலோட பிளாஸில் வந்து எல்லா லூன்ஸும் டவுன் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஓகே எஸ் ஆனால் சிங்கிள் டார்கெட் இன்ஃபனோ வந்து எப்படியோ டேமேஜ் பண்ணிட்டாரு. ரெண்டு டிராகன் ரைடர்ஸ் பண்ண இந்த மல்டி டார்கெட் இன்ஃபனோ கிட்டே வந்திருக்கு. இங்கோட எபிலிட்டி வச்சு ஏகில் ஆர்டிலரி கண்டிப்பாக டவுன் ஆகும். அதே மாதிரி இப்போ என்ன கோரில் வந்து ஒரு ரேஜ் ஸ்பெல், குயினோட எபிலிட்டியும் யூஸ் பண்ணி ராயல் சாம்பியன் எந்த பக்கம் யூஸ் பண்ண போகிறாரு? ராயல் சாம்பியன் வந்து ஸ்டார்டிங்ல இந்த ஏர் டிஃபென்ஸ் கிட்ட போட்டிருந்தா இந்த டிராகன் ரைடர் எல்லாம் சர்வைவ் ஆயிருக்கும். இன்னும் அவர்கிட்ட ஒரே ஒரு பாய்சன் ஸ்பெல், அதை கரெக்டாக ராயல் சாம்பியனுக்கு போட்டாச்சு. ஸோ இன்னும் ஒரு மூணு டிராகன்ஸ் லைவ். அதே மாதிரி ராயல் சாம்பியன் எபிலிட்டி இருக்குது. ராயல் சாம்பியன் எபிலிட்டி இப்போ யூஸ் பண்ணார்னா அங்கே இருக்கிற ஏர் டிஃபென்ஸை டவுன் பண்ணிடலாம். பண்ணுவாரா இப்போது? ஓகே இப்போ பண்ணியிருக்காரு, இது ஒரு நல்ல முடிவு. ஏன்னா ஆர்ச்சர் டவரும் காலி பண்ணியாச்சு. ஸோ ஒரு பயங்கரமான அட்டாக் லான்ஸ்லோட்டாவோட பேஸ் மேலே. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஹைட்ரா க்ளோன் வந்து நான் நிறையா யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கலாம். ஓகே ஸோ கடைசி அட்டாக் என்ன நடக்க போதும் அப்படின்றத பாருங்கள். ஏன்னா இதுவும் ஒரு பயங்கரமான அட்டாக். ரேசரோட பேஸில் வந்து நம்ம டிஃப் அட்டாக் பண்ணியிருக்காரு. டிஃப் பார்த்தீங்கன்னா ஒரு என்னது சுயிலாலோ, சுயிலாலோவில் ரெண்டு ரேஜ் ஸ்பெல் வரைக்கும் வச்சுருக்காரு. ஸோ சூப்பர் காப்லின் அண்ட் ஒரு லூன் வச்சு ஃபனல். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கிங்கு, ஒரு சூப்பர் வால் பிரேக்கர், இன்னொரு சூப்பர் வால் பிரேக்கர். இது செம்மையாக கன்ஃபியூஸ் பண்ணுறாரு. ஓகே கிங்கை வந்து இந்த ஸ்கேட்டர் ஷாட்டுக்கு அனுப்பி இந்த மல்டி ராக்கெட் இன்ஃபனோகிட்ட குயின் அனுப்புகிறாருன்னு நினைக்கிறேன். கிங்கு கரெக்டாக உள்ளே போயிடுச்சு. ஆனால் குயினை மட்டும் எப்பயுமே நம்பாதீங்க, கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த குயின் வந்து கரெக்டாக உள்ளே போதா இல்லையா அப்படின்னு சொல்லி. இங்கே வேணால் ராயல் சாம்பியன் போட்டுட்டாரு இந்த ஸ்கேட்டர் ஷாட்டுக்கு. ஓகே இந்த என்டையர் ஏரியாவே அப்படியே டவுன் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ கிங்கோட எபிலிட்டி யூஸ் பண்ணி ஸ்கேட்டர் ஷாட் டவுன். அதே மாதிரி அங்கேருந்து ஐஸ் கோலம் வந்து மல்டியை ஃப்ரீஸ் பண்ணிடுச்சு. ஆனால் கிங்கு பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட் குயினை அடிக்க பார்த்து டவுன் ஆகிவிட்டது. குயின் வந்து ஒரு டார்னோட ட்ராப்பில் மாட்டிருக்கு. ராயல் சாம்பியன் டவுன் ஆகிடுச்சு. ஆனால் லஸ்ஸி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேலை பண்ணிட்டுருக்கு. அங்கேருந்து கேனனை எப்படியோ காலி பண்ணியாச்சு. குயினோட எபிலிட்டியை வச்சு ஆப்போனன்ட் குயின் டவுன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட் ஹண்டர்ஸ் வந்து குயின் அடிக்கிறதுக்குள்ளே குயின் ஹெட் ஹண்டர் அடிச்சிருச்சு. அடுத்து இவர் லாலோ எங்கே பண்ண போகிறாரு? டவுன் ஹால் பக்கத்துலேருந்து ஆரம்பிப்பாரா? ஏன்னா அவர் பிளிம்ப் வச்சு இல்லை, அவர்கிட்ட ஒரு ஸ்டோன்ஸ் லம்பர்தான் இருக்குது. ரெண்டு ஸ்கெலிட்டன் ட்ராப் வேறு, ஸ்கெலிட்டன் ஸ்பெல் வேறு வச்சுருக்காரு. என்னவோ வித்தியாசம் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் லம்பர் ஸ்டார்டிங்லேயே அனுப்பிச்சிட்டாரு. ஓகே அப்போ கண்டிப்பாக லாலோ வச்சு தான் அவர் டவுன் ஹால் காலி பண்ணணும். வார்டனோட எபிலிட்டி வந்து கடைசி வரைக்கும் ஹோல்ட் பண்ணி ஆகணும். அவர் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தா ரெண்டு லாவாவும் பயங்கரமாக அங்கே இருந்த எல்லா ஏர் மைன்ஸையும் கூப்பிட்டுட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் லூன்ஸ் எல்லாம் வந்தாச்சு. அதே மாதிரி இன்னொரு லாவா, அதுக்கப்புறம் நயன் லூன்ஸ் அவர்கிட்ட இன்னும் மிச்சம் இருக்குது. ஒரு ரேஜ், மூணு ஹேஸ்ட் ஸ்பெல். ஒரு ஹேஸ்ட் பண்ணால் இந்த இன்ஃபர்னோ டவர் காலி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிட்டாரு. ஸ்டோன்ஸ் லாமர் இருந்து லூன்ஸ் அண்ட் ட்ராகன் வெளில வந்திருக்கு. ஆனால் அந்த மல்டி டார்கெட் இன்ஃபர்னோ வந்து டவுன் ஆகலை.
அதுக்கப்புறமா இன்னொரு ஹே ஸ்பெல் போட்டாரு, இன்னொரு லாவா, ஒரு ஃப்ரீ ஸ்பெல் ஃபார் த டவுன் ஹால். ஃப்ரீ ஸ்பெல் வச்சு இந்த எக்ஸ்போவையும் கவர் பண்ணியிருக்கலாம், ஆனால் அவர் பதத்தில் மிஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ டவுன் ஹால் இப்போ டவுன் ஆயிடுச்சு. வார்டனோட எபிலிட்டியை வச்சு லூன்ஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டாரு. இன்னும் ஒரு ஹேஸ்ட். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மினியான் இருக்குது. இந்த லாவா வந்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுமோ? லாவா வந்து இந்த ஆர்ச்சர் பக்கம் கூப்பிட்டுக்கிட்டாரு. இல்லைனா மினியான்ஸ் வந்து இந்த ட்ரூப்ஸ் எதுவும் கிளியர் பண்ண முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா லோன்ஸ் வந்து மல்டி டாக் இன்ஃபோனை வந்து கடைசியாக தான் போவன்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ ஓபி லாலோ ஃப்ரம் டிஃப். அதே மாதிரி பண்ணால் அவர் வந்து டவுன் ஹாலை வந்து நம்ம கடைசி அடிக்கலான்ற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸோடு இந்த பேஸை அட்டாக் பண்ணியிருக்காரு. ஒரு சூப்பர் ஹிட். எல்லாருக்கும் இந்த அட்டாக்ஸும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம வீடியோஸ் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ண மறந்துடாதீங்க. மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் இட் இஸ் பை பை ஃப்ரம் டார்க்லார்ட்.